சிம்மராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் கோபம். நம்ம ஒரு காரியம் நினச்சின்னு இருக்கோம், அந்த வேலையை பண்ணலை, எவ்வளோ கோபம். நம்ம காரியத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு எதிர்மறையாக பண்ணுறோம், கோபங்கள் நிறையா வரும். ஆனால் வெளியில் காமிச்சிக்க முடியாது. இல்லை கோபங்கள் வந்துடுச்சு, சட்டுன்னு திட்டிட்டோம், திருப்பி கொஞ்சம் நேரத்தில் ஐயோ என்ன நினைப்பாலும் நம்மளே மனசு பரிதாபப்படும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில நேரங்கள் கோபங்கள் வந்தாலும் அதை தனித்துப்பே, இல்லை சட்டுன்னு பேசிட்டு திருப்பி அவட்ட சமாதானம் பேசுவேன். சொந்த பந்தங்கள், தெரிந்தவா, கூட இருக்கிறவா, வேலை செய்கிறவா, மேலே அதிகாரியாக இருக்கிறவா, இல்லை நம்ம சொன்ன விஷயத்தை எடுத்து பண்ணின்னு இருக்கவா, இவா எல்லாத்துக்கிட்டேயும் இதே விதமான எண்ணங்கள் இருக்கக்கூடாதான் இருக்கும். இன்றைய தினத்தில் முன்னேற்றம் 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 இதை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு போகிறது, எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது, இது மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் நன்னாக வரணும் அப்படியே மனசில் நினச்சிட்டு ஜெயிக்கக்கூடியனா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுன்னு, மருந்து கடை வச்சுன்னு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுன்னு, பண வரவுகள் தேடி வரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நம்ம ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சியம்பாள் வழிபாடு, காமாட்சியம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு.